இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த யூகாலிப்டஸ் மரம் வந்து சுத்தமாகவே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தையே ஆக்கிரமிச்சிச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு ஒரே காரணம் இந்த யூகாலிப்டஸ் தான். நாங்கள் அந்த யூகாலிப்டஸுக்கு நாங்கள் பெரிய லெவலில் நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம். சுற்றி வேற விவசாய நிலம், விவசாய நிலம் பூரா எல்லாமே வந்து பிளாட்டாகி வீடு வாசல்லாம் இழந்து எல்லாருமே ரொம்ப அங்கங்கே பிழைக்கிறதுக்கு போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. லாப நோக்கத்தோடு மட்டும் இந்த அரசாங்கம் செய்யாமல் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு அரசாங்கம் செய்யணும். நாங்கள் வந்து வர்ற எலெக்ஷனில் வாக்களிக்கிறத வந்து மக்களை வந்து இப்போ தடுத்து வாக்களிக்க மாட்டோம் எல்லாருமே அப்படிங்கிறத உறுதியோடு இருக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். காடுகள் ரொம்பவே இயற்கைக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது தான் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காடுனால இயற்கைக்கே எதிராக இயற்கைக்கு பாதிப்புகள் உண்டு பண்ணியிருக்கு, விவசாயத்தை அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எங்கே என்ன மாதிரியான மரங்கள் அங்கே இருக்குது, எதனால் அது இயற்கைக்கு எதிராக இருக்குது, எதனால் விவசாயத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காடுகள் எப்படிப்பா இயற்கைக்கு எதிராக இருக்கும் அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்கும் வரலாம். எல்லா விதமான மரங்களும் இருக்கணும், அப்படி இல்லைனாலும் இயற்கைக்கு உதவக்கூடிய மரங்களாக அங்கே இருக்கணும். இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய, விவசாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட அந்த வகையை சேர்ந்த மரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் அதை எப்படி நம்ம காடுன்னு ஒத்துக்க முடியும்? அப்படிப்பட்ட கொடுமை தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நடந்துகிட்டு இருக்கு. அரிமளம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஒரு காலத்தில் ரொம்பவே செழிப்பாக இருந்த ஊர் இன்றைக்கி ரொம்பவே வறண்டு போய் இருக்குங்க. இந்த அரிமளம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு 150 கிராமங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு கீழே இருக்குது. இந்த 150 கிராமங்கள்லையுமே விவசாயம் ரொம்பவே செழிப்பாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் 3 போகம் வரைக்கும் விளைஞ்சிருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அங்கே என்ன தான் பிரச்சனை? இப்போ இருக்க அந்த பிரச்சனை இப்போ ஆரம்பித்ததில்ல, 1970களில் ஆரம்பித்தது. யூக்கலிப்டஸ் அப்படின்ற ஒரு ட்ரீ, அந்த மரத்தை கொண்டு வந்து வச்சது தாங்க அங்கே மிகப்பெரிய பிரச்சனை. இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து ஆஸ்திரேலியா பகுதிகளிலிருந்து தான் முதல் முதலாக 1950 இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன் அங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து இயற்கையாகவே தண்ணியை ரொம்பவே நிறையா வாங்கிக்கிறோம், காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையே உறிஞ்சிரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால நீலகிரியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு வந்து இந்த மரங்கள் நல்லாயிருக்கும்னு அங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது ரொம்ப சீக்கிரமே வளர்ந்ததை பார்த்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. 1970களில் தான் இந்த அரிமளத்தில் இருக்கக்கூடிய இந்த காடுகள் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பழைய மரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த தோட்டங்களை நிறையாவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மரங்கள் நடுறதுனால உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் தான் இந்த வேலையை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு 1970களில் கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 28,000 ஹெக்டேர், கணக்கு பார்த்தோன்னா 1,50,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள். இந்த நிலங்கள் முழுவதுலேயுமே இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 49 வருடம் பாண்டுங்க, கவர்மெண்ட் நேரடியாக பண்ணல, லீஸு கொடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த 49 வருஷ பாண்டு வந்து இப்போ தான் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீண்டும் வந்து அவங்களே இதே மாதிரியான விஷயங்களை திரும்ப பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லப்படுது. இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமை மீட்பு குழு அப்படின்ற குழுவைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நேரடியாகவே நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கோம், அவங்களுடைய கருத்துக்களும் உங்களுக்காக பின்னாடி சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கிராமங்கள்லாம் ஒரு டைமில் குளம் குட்டை ஏரின்னு நீர் மேலாண்மையில் ரொம்பவே சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்திருக்கு. இப்போவும் நிறைய குளம் குட்டைகள் இருக்குது, ஆனால் வறண்டு போய் இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது. இந்த குளம் குட்டையெல்லாம் தாண்டி கேணிகள் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிரக்கணக்கான கேணிகளும் இருந்திருக்கு. கேணிகள்னால் கிணறுகள், கிணறு தான் கேணின்னு குறிப்பிடுவாங்க. இதை தவிர்த்து பாம்பாறு, வெள்ளாறு, பாலாறு, இந்த 3 ஆறுகளும் இந்த கிராமங்களை சுற்றி இருந்திருக்கு. அந்த 3 ஆறுகளையுமே தண்ணியும் நல்லாவே போயிருக்கு, அதனால விவசாயம் ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு. ஆனால் இந்த 1970களில் இப்படிப்பட்ட ஒரு திட்டம், இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகளே மாறியிருக்கு. அதன் பிறகு நடந்த ஆய்வுலாம் ஒரு சில குறிப்புகளும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து இயற்கையாகவே இங்கே வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும், அதுவும் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமான முழு விவரத்தையும் பசுமை மீட்பு குழுவை சேர்ந்தவங்க நமக்கு தராங்க, பாருங்கள். எங்கள் ஊருக்கு வந்து அரிமளம் பேர். இது இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, இந்த காடுகளில் வந்து அரிதான பழங்கள் கிடைத்தனால அரிம்பழம்ங்கிறதான் பிற்காலத்தில் அரிமளமாக அது உருமாறினது. இதுக்கு ஒரு சாபக்கேடு அமைஞ்சது 1970 வந்து அந்த யூக்கலிப்டஸ்னு சொல்லப்படுற அந்த ஆரஸ்பதி மரக்கன்றுகள் தான். தைல மரம்னு சொல்லிட்டு இங்கே ஊர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பெரிய
ஒரு செயல் இந்த தைல மரக்கன்றுகள் நட்டது தான். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ 24,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் யூகாலிப்டஸ் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து அரிமல மக்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு விறகுக்கு ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தால், இன்றைய காலகட்டத்தில் நிலத்தடி நீர் சுத்தமாக இறங்கி எந்த கண்மைகளிலையும் நீர் கிடையாது, எந்த குளங்கள்லையும் குளிப்பதற்கு இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. குளங்கள் கம்மைகளுக்கு தண்ணி போகாதனால விவசாயம் மட்டுமல்ல நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. தண்ணி நிலத்தடி நீர் வந்து சுத்தமாக 200 அடிக்கு கீழே போயிடுச்சு. இங்கே வந்து எங்களோட இப்போ நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்களோட சந்ததி வர்ற சந்ததிகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய மன அழுத்தம் எங்கள்கிட்ட வந்துருச்சு. அரசாங்கம் வந்து நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு வந்து பல திட்டங்களை கொண்டாந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது முழுமையாக அழிக்கக்கூடிய வகையில் இங்கே அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. அதையும் வந்து நாங்கள் ரொம்ப கவலையோடு பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் இந்த பார்க்குற இந்த சுத்தமாக எந்த மரங்களையும் செடிகளில் இலைகளே இல்லாத ஒரு மரங்கள் இருக்குது. வனத்தோட்ட கழகம் வந்து இதை வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வாங்கி இதை வந்து ஒரு தோட்டம் மாதிரியே மாற்றிட்டாங்க, காட்டை தோட்டமாக மாற்றிட்டாங்க. வந்து இந்த நீங்கள் பார்க்குற இந்த காடுகள் ஃபுல்லாகவே பழங்கள் நிறைந்த ஒரு சோலைகளாக இருந்துச்சு. சூரப்பழம், வீரப்பழம், இந்த கிளாப்பழம் அப்படின்னு சொல்கிற நிறைய பழங்கள் இங்கே இருந்திருக்கு. எந்த அந்த அந்த மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தெல்லாம் இங்கே வந்து இந்த பழங்களை பறிச்சுட்டு போய் திங்கிறது, அதை நாங்கள் எல்லாம் வீட்டில் கொண்டா கொடுக்கறது, இப்போ அதுக்கெல்லாம் வேலையே எல்லாம் போச்சு. அந்த அந்த கன்றுகளை அழிச்சிட்டு அதுக்கு பதிலாக அந்த யூக்லிப்டஸ் சொல்கிற அந்த மரக்கன்றுகள் நட்டு சுத்தமாக எங்களுக்கு இந்த பழங்கள் கிடைக்கிற எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணிட்டாங்க. சுத்தமாக இல்லாமல் பண்ணது இந்த இதுதான், இந்த அரசாங்கம் பண்ண வேலை தான். ஆக கொஞ்சமாக இருக்கிற அந்த மயில்களும் மான்களும் இப்போ தண்ணி இல்லாமல் ஊருக்குள்ளே வந்து நாய் கடிபட்டு ஆளுக அடித்து சாப்பிட்டு இதை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. பெய்யக்கூடிய மழையின் அளவு குறைஞ்சி போச்சு. அப்படி பெய்யக்கூடிய மழையின் அளவு குறைஞ்சனாலும் அந்த தண்ணீர் வந்து கிராமங்களுக்கோ ஊர்களுக்கோ போக விடாத அளவுக்கு இந்த இடத்த வந்து பேச்சு பேச்சாக தடுத்து தடுப்பணைகள் தடுத்து வந்து தண்ணி வந்து கம்மகைகளுக்கோ குளங்களுக்கோ போக விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க. சுட்டு வட்டாரங்களில் 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நல்லா மழை பொழியும், எங்கள் ஏரியாவில் மழையே பொழியாது. அங்கிட்டு 6 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், எங்களுக்கு மழை இருக்காது. காரணம் என்னென்னா இந்த மரங்களோட வெப்பத்தால் இது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிருது, அதனால் மேகங்களை குளிர் வைக்க முடியாமல் மழையே சுத்தமாக எங்களுக்கு இல்லை. மழைங்கிறதே வந்து இந்த கஜா புயல் வந்தப்போ ஒரு நாள் பெஞ்ச மழை தான், அதுக்கப்புறம் மழையே கிடையாது. அந்த ஏரியாவில் செம்மண் காட்டில் விளையிற ஒரு எந்த ஒரு காய்கறி பயிர்களுமே ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு இனிப்புத்தன்மை கூடிய தன்மை உள்ளதாக இருந்தது. அது அந்த செம்மண் செம்மண்ணுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்துச்சு. அதாவது தோல்வியாதி வந்தாலும் கூட அந்த செம்மண்ணை எடுத்து உடம்புல தடவி வச்சுருந்தாலும் அந்த தோல்வியாதி கூட மறையக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்துருக்கோம். அரிமளத்தில் பசுமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து இதுக்கு நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் இது அரசாங்கமும் கண்டுக்கலை, இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியலவும் கண்டுக்கலை, யாருமே கண்டுக்கலை. நாங்கள் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு 3 தடவை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம், நாங்கள் அரிமளம் பசுமை மீட்பு குழுலேருந்து. ஆனால் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறதால இதில் வந்து இப்போதைக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அகலத்துக்கு 100 அடி நிலத்திற்கு இது மாதிரி நீளமாக இந்த காடு நெட்டுக்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இந்த தூரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 மீட்டருக்கு ஒரு இடம் இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பள்ளம் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட இது மாதிரி 100 மீட்டருக்கு ஒரு இடம் வரிசையாக பள்ளங்கள் போட்டு தண்ணி இங்கேயே நிற்கிதே தவிர விவசாயத்திற்கு போகிறதில்லை, கம்மாய்களுக்கு குளங்களுக்கு போகிறதில்லை. இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது, விவசாயம் பாதிக்கப்படுது, குடிநீர் ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கோம். இதுவரைக்கும் எந்த முயற்சியும் கிடையாது. நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுக்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா படிப்படியாக இனிமேல் நாங்கள் மீண்டும் இந்த கன்றுகளை நடலை, இதை அழிச்சிட்டு வேறு மர கன்றுகளை நடுறோங்கிறாங்க. பட் ஆனால் அதை பற்றி இதுவரையும் எங்கேயுமே மாற்று மரங்கள் நடலை. இது இந்த யூக்கலிப்டஸை தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த யூக்கலிப்டஸை நடுறதால எங்களுக்கு வந்து மழை பொழிவு இல்லை, எங்களோட விவசாயம் பாதிக்கப்படுது, நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. பலாப்பழமும் வாழைக்காயும் கத்திரிக்காயும் வண்டியில் ஒவ்வொரு சந்தைக்கும் கொண்டுகிட்டு போனோம். இப்போ அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் கூடையில் தூக்குறதுக்கு கூட காய்கறி கிடைக்காம போச்சு. இதை எப்படியாவது காப்பாற்று. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் மரம் வந்து சுத்தமாகவே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தையே ஆக்கிரமிச்சிச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் இந்த யூக்கலிப்டஸ் தான். நாங்கள் இந்த யூக்கலிப்டஸுக்கு நாங்கள் பெரிய லெவலில் நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம். இந்த இங்கே அரிமலை செங்கரை காட்டிலையோ இந்த புதுக்கோட்டை மாவட்ட அளவில் நாங்கள் எல்லாரையும் கூட்டி யூக்கலிப்டஸ் இனிமேல் வரப்போகிற காலங்களில் நடவிடாமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு முழு முயற்சி எடுப்போம். சுற்றி வேற விவசாய நிலம் பூரா எல்லாமே வந்து பிளாட் ஆகி வீடு வாசல்லாம் இழந்து எல்லாருமே ரொம்ப அங்கங்கே புழைக்கிற போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை. லாப நோக்கத்தோடு மட்டும் இந்த அரசாங்கம் செய்யாமல் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு அரசாங்கம் செய்யணும். நாங்கள் வந்து வர்ற எலெக்ஷனில் வாக்களிக்கிறத வந்து மக்களை வந்து தடுத்து வாக்களிக்க மாட்டோம் எல்லாருமே அப்படிங்கிறத உறுதியோடு இருக்கிறோம்.
அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே இந்த மரங்கள்னால என்ன பாதிப்பு, அங்கே என்ன மாதிரியான தப்புலாம் நடந்துகிட்டு இருக்கு, எதனால தண்ணி வரல, அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்ற எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அரசு விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குமா, இல்லை மீண்டும் அதை ஏற்கனவே லீஸ் எடுத்தவங்களுக்கே திரும்ப லீஸு கொடுத்து இதே மாதிரி பிரச்சனையை மேலும் உருவாக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் கண்டிப்பாக போராட்டங்களில் இறங்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றத. ஒரு காலத்தில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்த ஏரியாலாம் இன்றைக்கி ஆசியாலேயே அதிக அளவு யூக்கலிப்டஸ் மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவாக மாறியிருக்கு. இது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் தண்ணி பற்றாக்குறை இருக்க இடங்கள்லாம் இந்த மரத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் அந்த தடையை கொண்டு வருவாங்களா? இந்த மாதிரி வறட்சி பாதித்த மாநிலங்களாக அறிவித்த பிறகும் அது சம்மந்தமான நடவடிக்கை எதுவுமே அரசு தரப்புலேருந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அரசியல் கட்சிங்க தேர்தல் சம்மந்தமான மேடையில் மட்டும் விவசாயம், விவசாயத்துக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு விவசாயிக்கு என்ன தேவை, அவங்களோட கோரிக்கை என்ன, அதை நிறைவேற்றுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த யூக்கலிப்டஸ் மரங்களை பற்றி கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, அந்த மரங்கள் காற்றுல இருக்க ஈரப்பதத்தை எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வேரில் வந்து தண்ணி கிடைக்கும் இல்லையா, நிலத்தடி நீர் எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஒருவேளை நிலத்தடி நீர் அங்கே கம்மியாகிட்டே இருக்குன்னா கிட்டத்தட்ட 30-40 அடி ஆழம் வரைக்கும் அதோட வேர்கள் வந்து கீழே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி நிலத்தடி நீரை ரொம்பவே அதிகமாக உறிஞ்சிக்கிறதுனால நிலத்தடி நீருக்கும் இந்த மரங்கள்னால ரொம்பவே பாதிப்பு இருக்குது அப்படின்றது தான். இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் கட்சிங்க விவசாயிங்க விவசாயிகளுக்கு தேவையானதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் சமயங்களில் மட்டும் மேடைகளில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு விவசாயி என்ன தேவை, இந்த திட்டத்தை கொண்டு வரதுனால விவசாயிகளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத யோசிச்சு செயலாற்றினா அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தில் அவங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசும் அதிகாரிகளும் எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இங்கே நம்ம முன் வச்சுட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூஸ்டர் நியூஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் யூக்கலிப்டஸ் மரங்கள்னால இன்னும் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.